ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு தரணி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில பல கஷ்டங்களை தாண்டி வந்து இப்போ வந்து பெரிய லெவலுக்கு வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெஃப் பிசோஸ். இப்போ அவர் தான் வந்து பெரிய கோடீஸ்வரராக இருக்காங்க. அவர் வந்து இப்போ என்ன கம்பெனி வச்சிருக்கோம், அமேசான்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அப்போ வந்து சின்ன வயசில் வந்து வந்து காசு இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் வந்து படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பேங்க் வேலை கிடச்சிட்டு, சரி பேங்க் வேலையை விட்டு வந்து amazon.com ஒரு .com ஆரம்பிச்சு தான் வந்து இப்போ வந்து பெரிய லெவலில் இருக்கார். இன்னொரு ஷோ ஒரு ஷோவில் சொல்லியிருக்காரு, அவங்க அப்பாவே வந்து இதெல்லாம் வேணாம் மறுபடியும் பேங்க் வேலை போகணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க தன்னம்பிக்கையை வந்து இப்போ வந்து ஆரம்பித்தனால தான் இப்போ வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்குது அமேசான் கம்பெனி. செகண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாக்மா. அவங்க தான் வந்து உலகத்துலேயே 7th ஆன்லைன் ஷாப்பிங் வச்சுருக்காங்க. அது பேர் என்னென்னா அலிபாபா ஷாப்பிங் வச்சுருக்குறாங்க. அவர் வந்து சின்ன வயசில் வந்து இங்கிலீஷ் கற்றுக்காக 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் கற்றுட்டு இருந்திருக்காரு. அடுத்து வந்து 4 டைம் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கிறாரு. அடுத்து வந்து இச்சனமட்டும் படிப்பு தான் வரல, பார்ட் டைம் ஜாப்புக்கு போகலான்னு சொல்லி பார்ட் டைம் ஜாப்புக்கு போனால் எல்லா அதிலையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு யோசனை வந்து நம்ம கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் வச்சு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஓப்பன் பண்ணுறது, அதுதான் அலிபாபா ஸ்டோர்ஸ் ஆரம்பித்தார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 7th இடத்துல அந்த இது பிடிச்சிருக்குது, 7th இடத்துல வந்து ஷாப்பிங் இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.